ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி பாராடாக்ஸ். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா டைம் ட்ராவல் ரிலேட்டடான நிறைய பாராடாக்ஸ் வீடியோஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீக் கூட ஒரு பாராடாக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் தந்ததுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு நபர் மட்டும் பெரிய டிபேட்டே நடந்திருந்தான்னு சொல்லலாம், அதுக்கும் உங்கள் ரெஸ்பான்ஸ் நீங்கள் வேறு லெவலில் தந்ததுங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஒரு கமெண்ட் செஷனில் ஒரு டிபேட் நடக்கிறதுங்கிறது ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் அவரோடையே ஒரு டிபேட் நடந்தால் பார்க்குற உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எனக்கும் ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவரை ரீச் பண்ணி ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செஷன் ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவர் 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்திருக்க வேண்டியது. டைம் ட்ராவல் பற்றி பேசுறதுனாலே என்னமோ இன்னுமே வரல. டே ஓகேவா? டே ஓகேவா? ஏ எல்சா, எல்லாம் ஓகே தான், ஆனால் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் வந்து கேட்பேன். டே இப்போ வாடா, நான் யூடியூப் சேனலில் எவ்வளோ பெரிய மாசம் தெரியும்ல. சரி, யார் அவன் ஓவராக பேசிகிட்டு இருக்க? அவன் தான்டா, பேர் அர்ஜுன். போன வாரம் நம்ம வீடியோ கூட கமெண்ட் பண்ணியிருந்தான்ல, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம எத்தனை வீடியோ பண்ணியிருப்போம், நம்ம வீடியோக்கே அவன் இப்படி கமெண்ட் பண்ணுவானா? வரட்டும் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஏன் யாரோ பேர் தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருந்தான்? அவன் பேர்லாம் சொல்லி நீ ஏன்டா நம்மளே அவனுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் தந்துருக்கு? டே கதவை தட்டுறான், அவன் தான் நினைக்கிறேன். கேமரா ஃபிக்ஸ் பண்ணு. டே அவன் எவ்வளோ அழகாக இருக்கணும், அவனோட ஒரு படி மழகை எனக்கு காட்டுற. ஓகே, லைட்டிங்லாம் கரெக்டாக வைக்கிறேன். ஓகே ஓகே, ஓகே போடா. ஹாய் மிஸ்டர் அர்ஜுன். ஹலோ. கொரோனாவில் சோஷியல் டிஸ்டன்சிங். ஓகே மிஸ்டர் அர்ஜுன், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க போல. சாரி, டிஜில் கொஞ்சம் டிராஃபிக், அதான் வரத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. சரி, நம்ம ஷோக்குள்ளே போயிடலாமா? போகலாம். ஓகே மிஸ்டர் அர்ஜுன், நமக்குள்ளே இப்போ ஒரு டிபேட் நடக்க போகுது. நீங்கள் டைம் ட்ராவல்னு ஒன்று இல்லைன்றீங்க, நான் இருக்குன்றேன். எதை வச்சு நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க? எதை வச்சு நீங்கள் இருக்குன்றீங்க? அஸ் எ கெஸ்ட், நீங்களே ஃபஸ்ட் ஆரம்பிச்சிருங்களேன். எப்பயுமே இருக்குன்ற ஒரு விஷயத்தை தான் ப்ரூவ் பண்ண முடியும், இல்லாத ஒரு விஷயத்தை ப்ரூவே பண்ண முடியாது. இதை வச்சு தான் நம்ம நாட்டில் நிறைய பேர் ஃபோர்ஜரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இருக்குன்னு சொல்கிற நீங்கள் தான் எனக்கு ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? எந்த கடவுள் மேலே? சும்மா ஏதோ ஒரு கடவுள் இருக்கு. அந்த கடவுளை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அதே தான், யூ கேன் ஃபீல் இட், பட் நேரில் பார்க்க முடியாது. டைம் ட்ராவலர். உங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா? உண்மையை சொல்லணும்னா இல்லை. ஏன்? இந்த உலகமே சயின்ஸை நம்பி தான் ஓடிட்டுருக்கு, அதனால் இந்த கடவுள்ன்ற கட்ட நம்பிக்கையிலலாம் எனக்கு உடன்படுதல் இல்லை. ஸோ நீங்கள் பார்க்கல, அதனால் நம்பலாம், அதான் உங்கள் பாயிண்ட். எஸ். ஸோ நீங்களும் என் பாயிண்ட்டுக்கு தான் வரீங்க. நீங்கள் கடவுள் இல்லை, நான் பார்க்கல, அதனால் நம்பலைங்கிறீங்க. நானும் டைம் ட்ராவலர்ஸ் இல்லை, அந்த மாதிரி எதுவும் பார்க்கல, அதனால் நம்பலைங்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி சப்போஸ் டைம் ட்ராவலர் இருந்தால் வேர்ல்டு வார் நடக்கிறப்பையோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறப்பையோ அதை போய் தடுத்துருக்கலாமே. அதே உங்கள் கடவுள் போய் பண்ணியிருக்கலாமே. திருப்பி திருப்பி நீங்கள் சுற்றி அங்கேயே தான் வரீங்க. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது நம்ம டிபேட் இல்லை, டைம் ட்ராவலர்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறதான் நம்ம டிபேட். ஸோ அதை பற்றி பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ஓகே. உங்களுக்கு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது தெரியுமா? இல்லை அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஓகே, நீங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்பீங்க, அந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய விளைவாக வந்து மாறி இருக்கலாம். இப்போ அதே மாதிரி தான், ஒரு டைம் ட்ராவல் பண்ண போய் அதை விட பெரிய விஷயமாக மாறினா அது ஆபத்தாயிடும், அதனால தான் அதை இன்னும் பண்ணாமல் இருக்கலாம். அது செய்யாமல் எப்படி நீங்கள் சொல்லலாம்? செஞ்சால் தானே அதோட ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். பண்ணலன்னு யாரும் சொன்னோம்? செஞ்சு பார்த்துருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்களா? யா, இப்போ டைம் ட்ராவல் பண்ணி போய் வேர்ல்டு வாரை மாற்ற ட்ரை பண்ணி அதை விட பெரிய வேர்ல்டு வாரை மாறி சரி பழைய வேர்ல்டு வாரே இருக்கட்டும் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கலாமே. நீங்கள் நல்லா கதை சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு வேணாலும் கரெக்டாக இருக்கும், ஒரு மூவிக்கு வேணாலும் ஓகே, பட் இது ரியாலிட்டிக்கு செட் ஆகும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லிட்டேன். இப்போ ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தனாலையும் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தனாலையும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேச முடியும்னு சொன்ன நம்புவீங்களா? வீடியோ காலில் பேசலாமே. இதே விஷயத்த ஒரு 100 வருஷமோ 200 வருஷமோ முன்னாடி சொல்லியிருந்தா நீங்கள் நம்பியிருப்பீங்களா? அதே தான், அப்போ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருந்த ஒரு இதை இப்போ நம்ம நம்புகிறோம்.
அதே மாதிரி தான் இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷனா நினைக்கிற டைம் டிராவலை ஒரு 100 வருஷம் அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே. ஓகே. இப்போ நம்ம வெறும் தியரிஸ் விட்டுட்டு பிராக்டிகல் பத்தி பேசுவோமா? ம் ஷூர். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஒரு ரிசர்ச் பண்ணார். டைம் டிராவலர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி வச்சார். ஏது அந்த டைம் டிராவல் ரிசர்ச்சா? அந்த பார்ட்டியோட நேச்சர் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த இன்விடேஷன் தான். அந்த பார்ட்டி நடந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் அந்த இன்விடேஷனை ரெடி பண்ணார். அந்த இன்விடேஷன் எல்லாருக்கும் சென்ட் பண்ணுறப்ப எல்லாரும் நினைச்சாங்க என்னடா முடிஞ்சு போன பார்ட்டிக்கு இப்போ ஒரு இன்விடேஷன் அனுப்புறாருன்னு சொல்லி எல்லாரும் அவரை கிண்டல் தான் பண்ணாங்க. பட் அவரோட மெயின் கோல் என்னென்னா முடிஞ்சு போன இந்த பார்ட்டிக்கு இன்விடேஷனை பார்த்து இப்போ இருக்கிற டைம் டிராவலர்ஸ் பாஸ்ட்டுக்கு வந்து அதை அட்டன் பண்ணுவாங்கன்னு நினச்சார். பட் யாருமே அதுக்கு வரலே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மேபி அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம் வரதுக்கு. இதே மாதிரி என்கிட்டே ஒரு 3 ஸ்டோரி இருக்குது. நீங்கள் சொல்கிறப்பே தெரியுது அதெல்லாம் ஸ்டோரிஸ்னு. சார் இன்சிடென்ட். ஓகே, ஃபஸ்ட்டு மும்பை டிராஃபிக்கை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். மும்பையில் ஒரு ஏரியாவில் செம டிராஃபிக், அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் மாட்டிக்கிச்சு. அந்த ஆம்புலன்ஸில் ஒரு சீரியஸான பேஷண்ட், சுற்றி செம டிராஃபிக்கு. இன்னும் அந்த ஆம்புலன்ஸு 15 மினிட்ஸில் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனால் தான் உள்ளே இருக்கிறவங்க சேஃப் ஆவார். இப்போ நீங்கள் அவர் சேஃபாக இருப்பாருன்றீங்களா? பட் ஆனால் அங்கே நடந்ததே வேறு, அவர் 15 மினிட்ஸ்க்குள்ளே போய் சேஃப் ஆகிட்டார். எப்படி? அப்புறம்தான் அங்கே நடந்த அங்கே டிராஃபிக்கில் இருந்தவங்கெல்லாம் கேட்கும்போது தான் தெரியுது, அவங்க எல்லாருமே ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. அவங்க டைம் ஓடவே இல்லை, அந்த 15 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்புறீங்களா டைம் டிராவல் உண்மை? நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ நான் வரப்பேன் தான் அந்த பிரிட்ஜில் ஒரே டிராஃபிக். ஸோ அந்த டிராஃபிக் தாண்டி போனேன்னா மினிமம் 1/2 hour ஆச்சு ஆகும். நான் 15 மினிட்ஸில் வரலையா? ஸோ அப்போ நானும் ஒரு டைம் ட்ராவலர் தான். ஸோ இந்த 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எப்போ வேணாலும் மாறலாம். எல்லா நாளும் ஒரே டிராஃபிக் இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு டவுட், இந்த மாதிரி கதை சொல்கிறேன் நீங்களாம் எப்படி மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், கொச்சின், கேரளா, இந்த ஹாலிவுட் படத்தில் எப்படி ஏலியன்ஸ்லாம் நியூயார்க்கில் மட்டும் வருமே, அது மாதிரி நம்ம ஊரில் சென்னையிலலாம் வராதா? ஓகே, நீங்கள் நம்புற மாதிரி நான் அவங்க சொல்லிட்டா இதே ஊரில் இதே நம்ம சென்னையில் கிண்டியில் நடந்துருக்கு, நீங்கள் நம்புவீங்களா? கத்திப்பாறை பிரிட்ஜ் தெரியுமா? கிண்டி கத்திப்பாறை பிரிட்ஜ். யா, அங்கே ஒரு ஆட்டோ கிளாஷ் ஆகி கீழே கிடக்குது. அந்த ஆட்டோக்கு ஆப்போசிட்டில் வர லாரி ஃபேஸ் டு ஃபேஸ் அடிக்க வருது. அந்த ஆட்டோவில் இருக்கிறவங்களாம் அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிச்சு செத்து போயிடுவோம்னு நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க செத்துருப்பாங்களா உயிரோடு இருப்பாங்களா? செத்துருக்கலாம், ஆனால் அவங்க அங்கே சாகலை. அவங்க நினச்ச அடுத்த செகண்டே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே அவங்க பிரிட்ஜுக்கு கீழே நிற்கிறாங்க சேஃபாக. அது ஒரு ட்ரெயின் டிராவலரால் தான் பண்ணிக்க முடியும். நீங்கள் அதை பார்த்தீங்களா? பார்க்கல, ஃப்ரெண்டு சொன்னான். யார்? அந்த இன்சிடெண்ட்டை பார்த்த ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு யூஸ் ஆகுமேனு வந்து சொன்னாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்களே தெரியும், இந்த மாதிரி வர கதையெல்லாம் அவங்க சொன்னாங்க, அவரோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு யார் சொன்னோன்னா இன்னொருத்தர் சொன்னாங்க. இப்படி சொல்லி ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் அந்த நடந்த டே டு டைம் யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்களா என்ன? ஏன்னா இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் நடந்தால் நம்ம அதை ஞாபகம் வச்சுக்க மாட்டோமா என்ன? ஏன் உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் அந்த டைம் அண்ட் டேட் ஞாபகம் வச்சுக்க மாட்டிங்களா என்ன? ஸோ இதுலேயே ரொம்பலாம் இல்லை, ஒரு சின்ன விஷயம்தான் இதில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஆன்சரே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். டைம் லேட் ஆயிடுச்சு. ஓகே மிஸ்டர் அர்ஜுன், நைஸ் டு மீட் யூ. ஓகே, இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லையும் அமைச்சிருங்க. ஓகே, உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன்னு. எனக்கா? என்ன இது? அது உங்களுக்கு யூஸ் ஆகும், யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே பாய். டே கரெக்டாக ரோல் பண்ணல. டே 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 ஒன்றுதாண்டா, டே கரெக்டாக ரோல் பண்ணல. ரோலா? டே இப்போ தானே கான்வர்சேஷன் நடந்துச்சு, கரெக்டாக ரோல் பண்ணல. என்னடா சொல்கிற, எல்லாம் கிளியராக இருந்துச்சுல? அவள் வரத்துக்கு லேட் ஆகும்னு
டேய் லூஸ் இப்போதான் நான் பேசிட்டு போனா டேய் வளர்றியா டேய் பாரு 0.00 வந்தான்டா டேய் என்ன வளர்ற நீதா வளர்ற டேய் மாப்ள டேய் கேக்குது இல்லையாடா டேய் நம்ம டைம் டிராவல்ஸ் வீடியோஸ் பண்றோம்ல அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் நீ நடந்துருக்கடா கேள்விப்பட்ட இல்லையா என்னடா சொல்ற கிண்டில கத்தி பாதி பிடிச்சி இருக்குல்ல தெரியுமா ஆமா நீ போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை அதே பிடிச்சிரு வந்து 15 நிமிஷம் யாருமே அசையலையாடா அப்படி நின்றுகாங்க என்ன சொல்றடா எப்ப நீ இப்பதான் டவுன் 15 நிமிஷம் முன்னாடி தான்டா நீ யாருமே அசையலடா அப்படி இருந்திருக்காங்க மாத்திர டைம் கூட மாறலையாடா எனக்கு தெரிஞ்சு அந்த டைம் டிராவல் இந்த பிடிச்சி வெளிய வந்திருப்பான் நினைக்கிறேன் எந்த டிவில எதுலயுமே டிஸ்கஸ் பண்ணலடா எனக்கு ஃபர்ஸ்ட் மூ கிடைச்சிருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ இது சீக்கிரம் எடுத்து போடுறு டேய் ரயில்ல இருக்கே இல்லையா டேய் கேக்குதா டேய் ஓண்ட தான் பேசிட்டு இருக்கேன் சரி ஓகேடா சீக்கிரம் இதை எடுத்து போட பாரு யாருடா அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசுறது எதுமோ உனக்கு தெரியலையா நீ எங்கடா பேசுன நான் எனக்கு தெரிஞ்சு அந்த டைம் டிராவல் இந்த பிரிட்ஜ் வழியா வந்திருப்பான் நினைக்கிறேன் சாரி பிரிட்ஜ்ல கொஞ்சம் டிராஃபிக் நீ சொல்றது பார்த்தா இப்ப நான் வரப்பினா அந்த பிரிட்ஜ்ல ஒரே டிராஃபிக் நான் 15 மினிட்ஸ்ல வரலையா சோ அப்ப நானும் ஒரு டைம் டிராவலர் தான்